இது தெரியுதா, இந்த ரெட்டு பை தெரியுதா? அமேசான் பாட்டியுடைய சுருக்கு பை மாதிரி இருக்கு. சத்தியமாக நீங்கள் பேசுகிறதே எனக்கு காதலே விழலை. ஆ யா மகளிரை பற்றி கேளுங்க, விமென்ஸ் டேக்கு. ஹாய், வணக்கம். நான் உங்கள் கஸ்தூரி பேசுகிறேன். ஸ்டார்ட் மியூசிக். இது வந்து ரொம்ப விரிவான கேள்வி, இது வந்து ரொம்ப விரிவான பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. நீங்கள் கேள்வியை ரொம்ப சுலபமாக கேட்டுட்டீங்க, ஆனால் பதில் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. இந்திய அளவில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக லேடிஸ் வந்து மரியாதையாகவும் பாதுகாப்பாகவும் கம்பேரிட்டிவ்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன். நானே கூட என் சமூக வலையில் நிறைய முறை பதிவு கூட பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் எந்த ஊரில் போயும் எந்த வீட்டு கதவை தட்டியும் தண்ணி கேட்கலாம், குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் உடனே வீட்டில் சோறு போட்டு மோர் கொடுத்து அனுப்புகிற அந்த பண்பாடு இன்னும் உயிரோடு இருக்குது. நான் எத்தனையோ முறை மெட்ரோ ரயிலில் பயணம் பண்ணுறேன், ரெகுலராக நான் மெட்ரோ ரயிலில் போகிறேன். அப்போது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர்றதில்லை. மக்களெல்லாம் சிநேகமாக சிரிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு மேலே அடுத்த எல்லை மீறது சுத்தமாக அறவே இல்லை. அதே போல் நான் ராத்திரி வேளையில் எத்தனையோ தரம் அர்ஜென்ட்டில் வந்து தம்பி என்னை கொஞ்சம் இப்படி விட்டுருங்க அப்படின்னு ஹிச்சைக்கெல்லாம் பண்ணி டூ வீலரில் போகிற சகோதரரை நிறுத்தி, யாருன்னே தெரியாத சகோதரரை நிறுத்தியெல்லாம் நான் போயிருக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய சொந்த அனுபவத்திலேயே வந்து அத்தனைக்கும் நான் ஒரு ஃபேஸ் டக்குன்னு அடையாளம் கண்டு காணக்கூடிய ஒரு முகம், எனக்கு எந்த விதமான பிரச்சனையோ இல்லை அஸ்ட்டு பெஸ்ட்டுத்தனமான கெக்க பெக்க பிஹேவியரும் இருக்கிறதில்ல. நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப அவங்களுடைய கெத்தை விட்டு கொடுக்காமல் நமக்கும் மரியாதை கொடுக்குறாங்க, அவங்களோட மரியாதையும் காப்பாற்றிக்கிறாங்க. இதுதான் இன்றைய தமிழக இளைஞர்களுடைய பரவலான போக்கு, இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஆனாங்க கண்டிப்பாக நம்ம சமூகத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய கள உறவு, கொலை, குடும்ப பிரச்சனையில் கணவன் மனைவியை கொலை பண்ணுறது, மனைவி குழந்தைகளை கொலை பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இதெல்லாம் வந்து எப்போவுமே இருந்துச்சா, இப்போ தான் வந்து மீடியாவில் வந்து நிறைய ரிப்போர்ட் ஆகுதா, இல்லை முன்னை விட இப்போ நாம் ஒரு சமூகமாக சீரழிஞ்சிட்டோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் ரெண்டு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லிக்க முடியும். தெருக்கு தெரு, மூளைக்கு மூளை, பள்ளிக்கூடத்துக்கு எதிரியும் கோயிலுக்கு எதிரியும் கள்ளுக்கடையை திறந்து வச்சா, சாராய கடை இருக்க இருக்க கண்டிப்பாக சமூக பண்பாடு கலாச்சாரம் குறையும். சாராயம் அதிகமாச்சுன்னா சமூகத்து சாராயம் அதிகமாக அதிகமாக சமூகம் கண்டிப்பாக நாசம் அடையும். அது வந்து அது நியதி. இப்போ இன்னொன்று, இந்த டிக்டாக் மாதிரி இடங்களில் வந்து முன்னாடி ஒரு பொதுவெளியில் இதை தான் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பொதுவெளிக்கான ஒரு ஒரு எட்டிக்கெட், பப்ளிக் எட்டிக்கெட், பொதுவில் எப்படி நாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை எல்லை இருந்துச்சு. செல்ஃபோனில் எதை வேணால் செய்யலாங்கிற ஒரு எல்லை மீறிய ஒரு கலாச்சாரம் பரவிக்கிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் நான் சொல்லலை, பட் இப்படியே போச்சுன்னா கொஞ்சம் நம்மளை பார்த்து மற்றவங்கள்லாம் கரித்து போவாங்க. இப்போவே அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் மற்றபடி பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் மற்றபடி பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் அரசு நல்லா இருக்குது, அவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத விட தமிழர்களுக்கே உரித்தான அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய சுபாவம், எப்பவுமே பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாகவே இருந்திருக்கோம் நாம், அது தொடருது அப்படிங்கிறது தான்.
நாளைக்கே கட்சி, நாளை கழிச்சே சிஎம். இப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு சூழலும் தமிழ் நாட்டில் நடந்துருக்கு. யார் வேணாலும் சிஎம் போஸ்ட்டு வரலாம், ஆக்டர் யார் வேணாலும் வரலாம், மக்களுக்கு செய்யலாம். என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சிஎம் 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 இருக்காங்க? இல்லை, நீங்கள் யார் வேணாலும் வந்து அரசியலுக்கு வந்துடலாம், யார் வேணும்னாலும் சிஎம் ஆயிடலாம் அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்கிறதையே நான் வந்து வன்மையாக மறுக்கிறேன். சிஎம் ஆகிறது என்ன அவ்வளோ சாதாரண விஷயமா? அரசியலுக்கு வரணும்னா எத்தனை முள்ளமாரித்தனம் பண்ணியிருக்கணும், எத்தனை குண்டாகிரித்தனம் பண்ணியிருக்கணும், எத்தனை ஆளை உதச்சிருக்கணும், எத்தனை சாராய கடையை லைசன்ஸ் வாங்கி நடத்திருக்கணும், எவ்வளவு இருக்குது, எவ்வளவு எக்ஸாமில் வந்து இப்போ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறோனோ, எவ்வளோ பூத் கேப்சர் பண்ணியிருக்கணும், எவ்வளோ அனுபவம் தேவை. அது என்ன நீங்கள் தமிழக அரசியலை அவ்வளோ கிளிக்கிரியா நினைக்கிறது? நான் இதை ஒத்துக்கவே முடியாது. அதுலேயும் முதலமைச்சர் ஆகணும்னா இன்னும் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்குது? எல்லாராலையும் சாதாரணமாக டயரை நக்கிற முடியுமா, குனிஞ்சிட முடியுமா? முகமே தெரியாத அளவுக்கு 5 வருஷம் அரசியல் நடத்திட்டு முதுக மட்டும் நிமிராமல் அரசியல், முகமே தெரியாத அளவுக்கு முதுக மட்டும் முழுசாக வளைச்சி 5 வருஷம் நீங்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்துட முடியுமா? ரிசார்ட்டில் போய் ECRல யாருக்கும் தெரியாமல் 72 பேரை அடைச்சி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கிருக்கா? எந்த ஒரு தகுதியும் இல்லாத நீங்கள் ப்ரெஸ்ஸுங்கிற பார்வையில் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பீங்க? இதை நான் எல்லா தமிழக அரசியல்வாதிகளின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். யாருக்கும் உங்களுக்கு, நீங்கள் உங்களுக்கு யார் தம்பி இதையெல்லாம் வந்து கேட்க சொல்லி கொடுத்தாங்க? முதல்ல தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, நீங்கள் தண்ணி குடிங்க, கோவப்படாதீங்க, தண்ணி குடிங்க. நான் நேத்து தான் 90ml படம் பார்த்தேன். ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த 90ml படத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்கு என்னை கேட்டாங்க. இப்போது அந்த கதாபாத்திரம் படத்தில் இல்லை, அதுக்கு பதிலாக தேவதர்ஷினியுடைய கதாபாத்திரம் இருக்குது. எனக்கு வந்து வேறு மாதிரி ஒரு நன் கேரக்டர், அதில் வந்து இந்த பெண்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டியெல்லாம் கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகிற மாதிரி ஒரு கேரக்டர் கேட்டாங்க. அந்த டைம் நான் வெளிநாட்டில் இருந்தனால பண்ணல. பட் எனிஹவ், நேற்று நான் 90ml படம் நேற்று நான் பார்த்தேன். ட்ரெய்லரை பார்த்துட்டு பயங்கர அதிரி புதிரியாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி படத்தை பார்த்தேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிதுங்க. நான் மட்டும் இல்லை, அங்கே என்னோட சேர்ந்து தேட்டரில் யார், என்னுடைய பால்கனியில் யாரெல்லாம் படம் பார்த்தாங்கன்னு பார்த்தா நிறைய கேர்ள்ஸ் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. யங்ஸ்டர்ஸு அவங்க எல்லாருமே 2வது தடவை அந்த படத்தை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட் டைம் ஒன்லி கேர்ள்ஸாக வந்து படம் பார்த்தவங்க எல்லாருமே, ஐயோ இதை என்னுடைய கணவரோ என்னுடைய பார்ட்னரோ வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு ஆண்களை கூட்டிகிட்டு வந்து படத்தை பார்க்க வைக்கிறாங்க. அதுதான் நானும் நினைக்கிறேன். நானுமே அப்படி தான் நினச்சேன். நானே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இட்ஸ் அ வெரி வெரி ஆனஸ்ட் லுக் அட் த ஹிப்போக்ரசி இன் தமிழ் சமுதாயம். தமிழ் கலாச்சாரத்தின் தூண்கள் பெண்கள் தான். ஆண்கள் என்ன வேணால் செய்யலாம். படத்தை ஆரம்பத்திலிருந்து எண்டுக்காடு வரைக்கும் டாஸ்மாக்லேயே வச்சு படத்தை எடுக்கலாம். அது வந்து யாருக்குமே வந்து அதில் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடாது. அதில் வர்ற பெண்கள் கதாபாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று லூசு பொண்ணாக இருக்கும், இல்லைன்னா அழுவாச்சி அம்மாவாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமான மை லைஃப் மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போல்டான ஒரு ஒரு கதாபாத்திரம். அதே போல் நான்கு பெண்களுமே மீடியா சமூகம் போன்ற கட்டமைப்புகளில் இதுதான் பெண்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு இல்லையா, அந்த வரையறையை கேள்வி கேட்கக்கூடிய 4 பெண்கள் கதாபாத்திரம். அதை ஒரு பெண் பார்வையிலேருந்து ஒரு பெண் இயக்குனர் சொல்லியிருக்கிறது ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். எஸ் படத்தில் வந்து கதை இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், இந்த மாதிரி டெக்னிக்கலாக நிறைய மொக்கைகள் இருக்குது. ஆனால் சொல்ல வந்த ஒரு அந்த பஞ்ச் இருக்குல்ல, அதை கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. படத்துலேயே ஒரு டைலாக் கேட்குறாங்க, ஏண்டா அப்போ பொண்ணுங்க சரக்கடிச்சாதான் நீங்கள் அதை தப்புனே நினச்சிக்குவீங்க. இல்லை படத்துலேயே கேட்குறாங்க, ஏண்டா அப்போ பொண்ணுங்க சரக்கடிச்சாதான் ஆம்பளைங்க நீங்கள் அதை தப்புனே ஒத்துக்குவீங்க அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாங்க. சேம் திங்குங்க.
ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு இல்லாமல் பெண்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையுடைய சாய்ஸஸை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. அதை அழகாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு பல பல பழப்பழ குழு 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 குழுன்னு இருக்குது படம். ஆனால் ஒன்றே ஒன்று, எனக்கு இதை வந்து அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரியல, எல்லாத்துலேயும் படத்துலலாம் பொதுவாக எல்லா படத்துலேயுமே வந்து தண்ணி அடிக்கிற சீன் இருக்கும், புகைப்பிடிக்கிற சீன் இருக்கும், அப்போ வந்து போட் போடுவாங்க. புகைப்பிடிப்பது புற்றுநோயை வர வழிக்கும், மது அருந்துவது உடல் நலக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு போர்டு அந்த இது போடுவாங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டு கார்டு வரைக்கும் அது போட்டது போட்டபடி அதே இடத்துல இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு எபிசோடில் மட்டும் அது இல்லவே இல்லை. அந்த எபிசோடை அவங்க தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு எபிசோடு வச்சுருக்காங்க. வேறு லெவல், இன் யோர் ஃபேஸ் மூவி, ஐ லைக் இட், எனக்கு பிடிச்சிருக்கு. இவர் அரசியல் கேட்ட கேள்விக்கு நான் பின்னிட்டேன்ல, வெக்கமே இல்லாம இதை போட்டுக்கிறீங்களா எடிட் பண்ணி? வெக்கமே இல்லாம கூட்டணி பேரம் பேசணும், பேரம் படியாம அப்படியே கூட்டணி மாறணும், போன எலெக்ஷன்ல சொன்ன அத்தனை விஷயத்தையும் அப்படியே திருப்பி போட்டு பல்ட்டி அடிக்கணும், இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா? திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் 50 ஆண்டுக்கு மேலாக தமிழகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லா எல்லாமே பண்ணிக்கிறாங்க, மக்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டில் நியாயம் இருக்குது. ஆனால் இதை தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டால் உடனே எல்லாம் வந்து பாலும் தேனும் ஓடிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன, இப்படிலாம் காமெடி பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து தேசிய கட்சிகள்னு நாம் வந்து 2 கட்சிகளை சொல்ல முடியும், ஒன்று காங்கிரஸ், ஒன்று பிஜேபி. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனத்தை ஒரு இனத்தையே அழித்த பெருமை உடைய ஒரு மாபெரும் கட்சி அது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் புயல் வந்தால் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்க, வேறு எந்த ஒரு மிகப்பெரிய பேரிடர் வந்தாலும் தமிழகத்துக்கு வரமாட்டாங்க, ஆனால் எலெக்ஷன் வந்தால் மட்டும் தமிழகத்துக்கு வருவாங்க பிரதமர் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம். அதனால் தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு இடமே இல்லை, அவங்களால் நமக்கு பயனும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் பல இடங்களில் காங்கிரஸும் பிஜேபியும் மாநில அரசில் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க, அங்கெல்லாம் வந்து தேலும் பாலும் ஓடுதா அப்படின்னு பாருங்கள். மற்ற எல்லா மாநிலங்களை விட ரீஜனல் கட்சிகள் ஆட்சி அமைக்கக்கூடிய தெலங்கானா, ஆந்திரப்பிரதேசம், சிக்கிம் போன்ற மாநிலங்கள் நல்லா இருக்குது, ஒரிசா, இங்கே எல்லாமே ரீஜனல் கட்சிகள் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேஷ், பீகார் கூட ரீஜனல் கட்சிகள் ஆதரவில் தான் இருக்குது. தமிழ்நாடு இந்தியாவில் மற்ற மாகாணங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இட் இஸ் டெஃபினெட்லி இன் அ பெட்டர் பிளேஸ். ஸோ திராவிட கட்சிகளா தேசிய கட்சிகளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகளை விட தமிழர் கட்சிகள் தமிழர்களுக்காக உதவணும் இல்லை, திராவிட கட்சிகளா தேசிய கட்சிகளான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் தேசிய கட்சிகளை நிராகரிக்கிறேன். ஆனால் திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் கட்சிகள் தமிழர் நலவாழ்வை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய கட்சிகள், தமிழ்நாட்டின் நலனை, தமிழர்னா உடனே தமிழ்நாட்டில் பிறந்து தமிழே பேசி அப்படி நான் சொல்ல வரலங்க, தமிழ்நாட்டை விரும்பி இங்கே வந்தவர்களும் வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம், தமிழ்நாட்டை விரும்பி இங்கே வர்றவங்களையும் நாம் வந்து ஆதரவு கொடுக்கறதுல தவறு இல்லை, தமிழனை மதிக்கும் எவனையும் நாம் தமிழாக மதிக்கலாம், அதுதான் தமிழர் பண்பாடு, தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தமிழ்நாட்டில் உள்ளோரின் நலனுக்காகவும் பாடுபடும் கட்சிகள் புதிய கட்சிகளாக தான் இருக்க முடியுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. So
ஸோ அப்படி ரசிகர்கள் விரும்பி செல்ஃபி எடுக்கும்போது கொஞ்ச நேரம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுல என்ன தப்பு? ரசிகர்களால் தான் நடிகர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரசிகர்களுடைய ஆதரவு இல்லைன்னா எந்த நடிகருக்கும் பேரோ புகழோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதற்காக நடிகர்கள் எல்லாரும் வந்து பொது மேடையில் வந்து அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய சுயமரியாதையை விட்டு எல்லாருக்கும் எல்லாமும் செஞ்சு தரணும், நான் ரசிகன் அதனால் நீ வந்து இதை எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரசிகர்களுக்கு நடிகர்கள் அடிமை சாசனம் எதுவும் எழுதி கொடுத்துடல. நாங்களும் மனிதர்கள் தான், எங்களுக்கும் வந்து ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. அதே போலங்க நீங்கள் இப்போ கேட்குறீங்க ரசிகர்களோட ஒரு நேரம் செலவிடுறதுல என்ன தப்புன்னு. ஒரு விஷயத்தை எல்லாருமே மறந்துடுறோம், 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படத்தை 30-100 நாள் வரை உழைத்து நடித்து கொடுக்குறவங்க தான் நடிகர்கள். அப்போ அந்த நேரம் செலவிடுறது கணக்கில் வராதா? ரசிகர்கள் ஒரு படம் நல்லா இல்லைனா 2 செகண்டு இப்போ டைட்டில் கார்டுலேருந்து அடுத்தது ஃபஸ்ட்டு சீனு செகண்டு சீனு ஒரு சாங் பிரேக்குக்குள்ளே சே படம் மக்கப்பா இன்னும் நடிச்சிருக்கிறான் அப்படின்னு ஏக்க வசனத்தில் திட்டுறதையும் தாங்கி கொண்டு படங்களை செய்கிறது தான் நடிகர்களுடைய கடமை. என்றைக்காவது பார்த்துருக்கீங்கன்னா மிகப்பெரிய மாஃபியா டானு கள்ளக்கடத்தலில் இருக்கிறவங்கள கூட நம்ம அவர் இவருன்னு சொல்லுவோம். உங்கள் கிட்டேருந்து உங்கள் பணத்தை சிட்ஃபண்டில் போட்டு ஏமாந்தா அந்த சிட்ஃபண்டு முதலாளியை கூட சார் சார் என் பணம் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்போம். ஆனால் உங்கள் எதிரை வந்து உங்களுக்காக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு படத்தில் நடிக்கிறவங்கள யாருப்பா எவன்பா நடிச்சிருக்கிறது யார் நடித்த படம்ப்பா விஜயா அவனா இவனா அப்படின்னு ஏக்க வசனத்தில் சொல்லக்கூடிய உரிமை ரசிகர்களுக்கு அந்த ஒரு உரிமை பந்தம் பாசம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஒரு வகையில் அந்த திமிர் கூட ரசிகர்களுக்கு நடிகர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. அதை அப்யூஸ் பண்ணக்கூடாது இல்லைங்க. உங்களுக்கு வந்து செல்ஃபி வேணும்னா கேட்டு எடுத்துக்கலாமே. கேட்காமல் எடுக்கிறதுங்கிறது தமிழர் கலாச்சாரத்தில் இல்லை இல்லைங்க. கேட்காமல் எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு செல்ஃபி. கேட்காமல் எடுக்கிறதுக்கு பேர் திருட்டு. கேட்டால் எடுத்துக்கலாமே. சார் உங்களோட ஒரு படம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? யாராச்சும் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? எங்களுக்கு உசர் நாடியே நீங்கள் தான். இன்னும் பச்சையாக சொல்கிறதுன்னா யாராவது எங்கேயாவது நான் வெளியே போனால் யாருமே என்னை வந்து அடையாளம் கண்டுக்கல யாருமே இவங்க கூட பிக்சர் எடுக்க விரும்பலைன்னு சொன்னால் எனக்கு வருத்தமாக இருக்குங்க. கண்டிப்பாக மூத்த கலைஞர் சிவகுமார் அவர்களுக்கும் வருத்தமாக தான் இருக்கும். அவர் வந்து ஒரு இடத்துக்கு மதித்து அவரை வந்து ஒரு விழா கூப்பிட்றாங்க, ரிப்பன் கட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல யாருமே அவரை பார்க்கல போயிட்டாங்கன்னா அவரும் வருத்தம் தாங்க படுவார். அவரை விரும்பி வந்து ஐயா உங்கள் அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கலாம்ல, பெரியவர் தானே, ஐயா உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் வந்து ஏன் மாட்டேன்னு சொல்ல போகிறாரங்க. அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அவருக்கு கண்டிப்பாக அது ஒரு மரியாதை குறைவான செயல்னு தோன்றல தப்பு நாங்கள் இருக்கு. சார் இந்த ஆர்கியூமெண்ட் வந்து நிறைய தரம் நான் கேட்டு கேட்டு எனக்கே வந்து ரொம்ப புளிச்சு போச்சு. பெண்களுடைய ஆடையில் தான் ஒரு ஆணுடைய கற்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது ஆண் பிறவியையே ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அதை ஏன் திருப்பி திருப்பி ஆண்கள் சொல்லிக்கிறாங்க? இப்போ நீங்கள் கூட அந்த கேள்வியை கேட்குறீங்க. நீங்கள் ஒரு ஆண், ஏன் நீங்கள் லேடிஸோட ட்ரெஸ்ஸை பார்த்தா எனக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் ஏன் நீங்களே சொல்லிக்கிறீங்க? அது ஒரு அசிங்கம் இல்லையா? அது அசிங்கம்னு உங்களுக்கு தோண மாட்டேங்குதா? ஏன் எல்லா ஆண்களையும் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை. என் பாட்டி வந்து ரவிக்கே போடலை, எங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க, உங்கள் வீட்டில் கூட அப்படி தான், நம்முடைய மூதாதையர்கள்லாம் என்ன ஜஸ்ட்டு 1 பீஸ் ட்ரெஸ்ஸு தான், ஒரு சேலை மட்டும்தான் கட்டியிருப்பாங்க. அப்போ என்ன அவங்களையெல்லாம் நீங்கள் காம கண்ணோடையா பார்த்தீங்க? குழந்தைகள்லாம் அருணாக்கயிரோடு தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அவதெல்லாம் பார்த்ததும் உங்களுக்கு என்ன மூடாக வருது? அது ரொம்ப தவறான. ஏங்க உங்கள் சகோதரி நாளைக்கு உங்கள் எதிரை வந்தால் நீங்கள் சகோதரியாக பார்ப்பீங்களா, பெண் பிள்ளைன்னு பார்ப்பீங்களா?
அது ரொம்ப தவறான கண்ணோட்டம். ஆண்கள் இதையே சொல்லி 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 ஒருத்தரை ஒருத்தர் வந்து இந்த ஒரு இந்த இந்த ஒரு தவறு, ஆண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதே மாதிரி சொல்லி சொல்லி ஒருத்தரோட தவறை இன்னொருத்தர் நியாயப்படுத்தி எல்லாருமே அந்த தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிடக்கூடாதுங்க. நம்முடைய சாமி கூட அம்மன் செலை கூட நிர்வாணம் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேம்பட்ட கலாச்சாரத்திலிருந்தான் நம்ம வந்திருக்கிறோம், அதை மறக்க வேணாமே. ஆண்கள் எல்லாருமே உயரிய நோக்கத்தோட உயரிய பண்புகளோடு இருக்கலாமே. ஒரு வயசு கோளாறுல ஒரு 4-5 வருஷம் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக வாழ்நாள் முழுக்க பொம்பளையை பார்த்தா எனக்கு வந்துடும், நீ ட்ரெஸ்ஸை போட்டால் வருது, ட்ரெஸ்ஸை போடலைனா வருது அப்படின்னு சொல்கிறது. நான் அப்போ என்ன ட்ரெஸ்ஸு, என்ன ட்ரெஸ்ஸு, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேலை கட்டினா கண்ணியம், சல்வார் கமீஸ் போட்டால் என்னப்பா அது, சல்வார் கமீஸ்லாம் போடுது ரொம்ப கேரக்டர் எப்படியோ அப்படின்னு நினச்சது போக, இப்போ வந்து கவுன் போட்டால் உடனே அதுக்கு ஒன்று சொல்கிறோம். மேலை நாடுகளில் போனால் கவுனில் வந்து எதுவுமே தெரியலை, சேலையில் தான் இடுப்பு தெரியுது முதுகு தெரியுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களுடைய பழக்கம் தானேங்க, ஒவ்வொருத்தருடைய பழக்கம் தானே. பெண்கள் அடிப்படையாக அழகானவர்கள், கவர்ச்சியானவர்கள். எந்த பெண்ணை பார்த்தாலும் அவளை, இது வந்து நான் யதார்த்தமாக சொல்கிறேன், ஒரு பெண்ணுடைய கண், அந்த கண்ணுடைய அசைவு, அந்த கண்ணுடைய சமிக்ஞை, அந்த சைகையில் தான் பயங்கரமாக நமக்கு அட்ராக்ட் ஆகும். உருன்னு மூஞ்ச வச்சிட்டு இருக்கிற பொண்ணு எவ்வளவு தான் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் ஆண்களுக்கு என்ன ஆகிடப்போகுது, அதுவே ரொம்ப ஹோம்லியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகான சேலையில் வந்து மல்லிப்பூ நிறைய வச்சுக்கிட்டு கண்ணால் காதல் பார்வை பார்க்குற எந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகாமல் இருக்க முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து நார்மலான விஷயம். அதில் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து இதனால் தான் என் கலாச்சாரம் போயிடுதுங்கிறது வந்து வெறும் சாக்கு சொல்கிறது, பெண்களை பழி போடுறது, அவ்வளோதான். ஆண்கள் கூட தான் வந்து பேண்ட்டு போட்டுட்டு அலையிறீங்க, ஷார்ட்ஸ் போட்டுட்டு அலையிறீங்க. சில ஆண்கள் ஷார்ட்ஸ்லாம் போட்டால் பார்க்கவே முடியலை, மூடு என்ன ஆகுறது, அருவெறுப்பாக இருக்குது, பார்க்க முடியல. அவங்க வந்து அவங்களுடைய காலை அவங்களால பார்க்க முடியல, என்னால் பார்க்க முடியுது, அது ஒரு வேட்டி கிட்டி கட்டிட்டு வரலாம் இல்லை. இதையெல்லாம் ஆண்கள் முதல்ல கேள்வி கேளுங்க, பொது இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆண்கள் முதல்ல கற்றுக்கணும், அதுக்கப்புறம் பெண்களுக்கு ரூல் சொல்லிக்கலாம். நல்ல கேள்வி கேட்டிங்க. நான் வந்து இந்தியா திரும்பி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகுது. இந்த 3 இயர்ஸில் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும், எல்லா ஆஃபர்ஸுமே வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸாக வரும். அது பர்டிகுலராக தொலைக்காட்சி தொடர்களில் ஒன்லி நெகட்டிவ் கேரக்டர் மட்டும்தான் வரும். ஏன் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப பாப்புலரான சேனலில், ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு தொடரில் ஒரு ஸ்ட்ராங் அட்வொகேட் கேரக்டர், அட்வொகேட்டாக நானே வந்து சட்டம் படித்த விளாச்சே அட்வொகேட் கவுன் போட்டால் எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குமே அப்படின்னு கதை கேட்டால் அது உடனே நெகட்டிவாக இருக்குது. ஏன் இங்கே எல்லாருமே வந்து வில்லி வேஷம் கொடுக்குறீங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து போல்டாக இருக்கீங்க, போல்டாக பேசுகிறீங்க, சொசைட்டியில் போல்டாக இருக்கிறவங்க அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் கேரக்டர் உங்களுக்கு கொடுக்குறோம் மேடம் அப்படிம்பாங்க. எங்க ஸ்ட்ராங் கேரக்டரு பிஸ்னஸ் உமன் லாயர்னா உடனே வில்லின்ட்டிங்க. ஓகே, அப்போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க? அவங்க குடும்பத் தலைவி, அவங்க சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க, வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னால் மனசுடைஞ்சு அழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து எனக்கு, இது ஒரு 2.5 வருஷமாக நான் வந்து அடிக்கடி வந்து இதை நான் வந்து எதிர்கொண்டுட்ருக்கேன். அது என்ன, நல்ல லேடிஸ் எல்லாருமே சென்டிமெண்ட்டாக அழுவாங்க, போல்டான லேடிஸ் எல்லாருமே வந்து வில்லியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு, அது என்ன தாட்டு, என்ன ஒரு, இது உண்மைக்கும் நம்மளுடைய, ஐ திங்க் சமுதாயம் எங்கேயோ முன்னேறி போய்கிட்டு இருக்கு, சினிமா இன்னும் கேட்சப் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் யதார்த்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் சினிமாவில் பார்த்த ஒரு கேரக்டர், ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப விளிம்பு நிலை, ரொம்ப ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொட்டி கடை வச்சு
அந்த பொட்டி கடையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன க்ரைம்ஸ்லாம் பண்ணி மேலே வந்த ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் வந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதை நான் வந்து நானே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் டூ தட் மூவி சம்டே. அதை தவிர ஒரு டைவர்சியாக விவாகரத்துக்கு பின் நம்முடைய தமிழ் சினிமாக்களில் காதல் இருக்கும், காதலுக்கு பின் கல்யாணம் இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு பின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேராக அம்மா வேஷம் வந்துடும். கல்யாணத்துக்கு பின் விவாகரத்து, விவாகரத்துக்கு பின் என்ன அப்படிங்கிற ஒரு கதையை யாருமே இன்னும் தொடலை. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் நடிக்கணும், ஒரு சிங்கிள் மதராக நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்னும் அங்கீகாரம் கிடைக்காத சில விஷயங்கள். ஆனால் பெண்கள் ரொம்ப ரொம்ப மன உறுதியோடு தமிழ்நாட்டில் இன்றைக்கி அந்த மாதிரி பெண்கள் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு டூ அ சிங்கிள் மதர்ஸ் ரோல். அண்ட் தென் ஒரு நேர்மையான ஒரு பெண் கதாபாத்திரம். ஏன்னா என்னுடைய வயசில் சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து சென்டிமெண்டல் அண்ணி, சென்டிமெண்டல் அம்மா, இல்லைன்னா இந்த நீலாம்பரி, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும். அது இல்லாமல் ஒரு சாஃப்டான குடும்பத்தலைவி, ஆனால் அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான புதுமை பெண். இந்த ரெண்டும் கலந்து ஹிந்தியில் வந்து ரஜினி அப்படின்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு டிவி சீரியல் வந்துச்சு. அதில் ஒரு நார்மலான ஒரு குடும்ப பெண், ஆனால் அநியாயங்களுக்கு எதிராக தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியசாலியான ஒரு பெண். அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது எதோ நான் எப்படி எஸ் எஸ் இதுவரையில் நான் நடிக்காமல் எனக்கு வாய்ப்பு வந்து தட்டி போய் இதுவரையிலும் என்னால் நடிக்க முடியாத ரெண்டு ஹீரோஸ், எனக்கு தீராத ஆசை 2019 அவங்க ரெண்டு பேரோடையும் நடிக்கணும் அப்படின்னு நான் இல்லை 2019 இந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரண்டு முறை வாய்ப்பு வந்து இரண்டு முறை நடிக்க முடியாதது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட. காலா படத்தில் ஈஸ்வரி ராவுடைய வேஷமும் சரி, உமா குரேஷி வேஷமும் சரி, ரெண்டுக்குமே என்னை கன்சிடர் பண்ணாங்க. ஒரு வளர்ந்த மக்களுக்கு அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு ரஞ்சித் சார். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. வயசான மாதிரி ஏதாவது தலையில் பவுடர் போட்டுக்கலாம் சார், நான் எவ்வளோ கெஞ்சினேன், ஆனால் அது நடக்கலை. ஸோ ரஜினி அவர்களோட இன்னும் அவர் எத்தனை படம் நடிக்க போகிறாரு, எப்போ திடீர்னு போர் வரும், எப்போ வந்துடுவார் அவர் அரசியலுக்கும் தெரியல. அதனால் அதுக்குள்ளே கண்டிப்பாக அவரோட நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதே போல் உலகத்துக்கே தெரியும் நான் யாரோட ரசிகன்னு. தி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சால்ட் அண்ட் பெப்பருக்கு ஒரு தனி அடையாளத்தை உண்டு பண்ண ஜார்ஜ் க்ளூனி ஆஃப் தமிழ் சினிமா, அஜித்தோட நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தீராத ஆசை. இதோ ஃபிட்னஸ் கேட்டாங்களே, தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். அப்படிலாம் இல்லைங்க, நம்ம வந்து இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சிரிச்சிட்டே இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். பொதுவாக மனசுக்குள்ளே பல விஷயங்களை புதைச்சிட்டு நம்ம இருக்கும்பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் வெயிட் ஏறாதுன்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு எனக்கு வீட்டில் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னர் இருக்கிறாரு, யாருக்குமே இல்லாத எனக்கு மட்டுமே இருக்கிற ஒரு யூனிக் ஃபிட்னஸ் ட்ரெய்னர். அவருக்கு இப்போ 6 ஆகுது. அவர் தான் என்னுடைய ஃபிட்னஸுக்கு காரணம். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.